Hi, welcome to Hara Tailors. Shortcut tailoring class la blouse kana body measurement paathirukkom. Innikku nama paakakoodiya alavugal vandu paathinga 35-36 inch size udaya blouse kana body measurement paakaporum. Indha alavugal ellame perfect ah irukum appdin solla mudiyadhu. ஒரு சிலரோட உடலமைக்கு அமைப்பு கேட்ட மாதிரி கொஞ்சம் ஹைட்லேயும் சரி அகலத்திலும் முன்ன பின்ன வரலாம். அதாவது ஒரு 1/2 இன்ச் 1/2 இன்ச் கேட்ட மாதிரி தான் உங்களுக்கு வந்து முன்ன பின்ன வரும். உங்களோட பாடி மெஷர்மெண்ட்டு கூட இந்த அளவுகளை குறிப்பாக எடுத்துக்கிட்டு நீங்கள் பேட்டர்ன் போட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய அளவு ப்ளவுஸோட பேக் லென்த்து 13.5 இன்ச் இருந்தால் போதுமான அளவு. இந்த அளவு கூட ஷோல்டரில் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு 1/4 இன்ச்சும் தையலுக்கு கீழே மடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சும் சேர்த்தும் பார்த்திங்கன்னா 15.5 இன்ச் தேவைப்படும். ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய அளவு வந்து பார்த்திங்கன்னா மார்பு சுற்றளவு. இது வந்து 35-36 ரெண்டு சைஸுக்குமே இந்த அளவு பொருத்தமானது. இப்போ 36க்கு தான் நம்ம கனெக்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இது 35க்கு நீங்கள் வைக்கும்பொழுது பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த அளவு நீங்கள் அப்படியே வச்சுட்டு சைட் ஜாயின் பண்ணும்போது அந்த 1/2 இன்ச்சை சேர்த்து நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா தேவைப்படும் போது நம்ம ஃபியூச்சரில் பிரித்து விட்டுக்கலாம். இப்போ வந்து 36 4 டிவைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 இன்ச் வரும். லூஸுக்காக 1/2 இன்ச்சும் தையலுக்காக 1/2 இன்ச்சும் சேர்த்தும் பார்த்திங்கன்னா 11 இன்ச் வரும். நீங்கள் பேப்பர் வந்து ஃபோல்டிங்காக போடும்பொழுது ஃபோல்டிங்லேருந்து 11 இன்ச் செஸ்ட்டுக்கு நீங்கள் மார்க் பண்ணி வைக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அளவு வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர். ஃபோல்டிங்லேருந்து ஷோல்டருக்கான அளவு வந்து 5.5 இன்ச்சு. இதில் எந்த அளவும் நீங்கள் கூட்டவும் தேவையில்லை குறைக்கவும் தேவையில்லை. நீங்கள் நார்மல் நெக் போடுறவங்களாக இருந்தால் இந்த 5.5 இன்ச்சு நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இடுப்பு சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 32 இன்ச்சு. நார்மலாக வந்து மார்பு சுற்றளவை விட இடுப்பு சுற்றளவு வந்து 4 இன்ச்சு குறைவாகத்தான் இருக்கும். ஏன்னா மார்பு எம்போஸ்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமாகவும் இடுப்பளவு உங்களுக்கு குறுகி வர்றதுனால குறைவாகவும் தெரியும். ஆனால் ஒரு சிலருக்கு தொப்பை இருக்கிற காரணங்களால் இந்த 32 இல்லை 33-34 கூட வரலாம். அதனால் உங்கள் இடுப்பு சுற்றளவை அளந்துட்டு அதை 4 டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிவிட்டு கூட 1 இன்ச்சும் தையலுக்காக 1/2 இன்ச்சும் நம்ம விடணும். இப்போ நான் அளந்தவங்களோட இடுப்பு சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 32 அப்படின்றதுனால 4 டிவைட் பண்ணும்போது 8 இன்ச் வந்தது. டாட்டுக்காக 1 இன்ச்சும் தையலுக்காக 1/2 இன்ச்சும் விட்டு நம்ம மொத்தம் 10.5 இன்ச் வந்திருக்கு. இதை ஃபோல்டிங்லேருந்து நீங்கள் 10.5 இன்ச்சு மார்க் பண்ணலாம். ஷோல்டர் மார்க் பண்ண உடனே அந்த ஷோல்டரோட எண்டுலேருந்து ஹாம் ஹோலோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு எல் ஷேப் கொடுத்து நீங்கள் வந்து ஹாம் ஹோலுக்கோ வரைஞ்சிக்கலாம். கழுத்துடைய அகலம் வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் அகலம். நீங்கள் 2.5 இன்ச் அகலம் வச்சு வெட்டி தைச்சி திருப்பும்பொழுது உங்களுக்கு 2.75 இன்ச் வரும். அதே மாதிரி பின் கழுத்து உயரம் வந்து பார்த்திங்கன்னா 7.5 இன்ச் வச்சா போதுமான அளவு. இல்லை உங்களுக்கு கழுத்து அவ்வளோ உயரம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் குறைச்சிக்கலாம். இல்லை இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ராடாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். ஃப்ரண்ட்டோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு. ஷோல்டர்லேருந்து 12 இன்ச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு கீழே கப்புக்கான கேப் 12 இன்ச்சு மார்க் பண்ணுறீங்களே அதை ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு அந்த ஓப்பன் பகுதியிலேருந்து கப்புக்கான கேப் வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு கேப் விட்டதுக்கப்புறமா தான் நீங்கள் டாட்டோட அகலத்தையே ஆரம்பிக்கணும். டாட்டோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு. 1.5 இன்ச்சுன்னு ரெண்டு பக்கமும் வைக்கணும். அப்போ தான் நீங்கள் பிடிச்சி தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். கப்போட கேப் வந்து 2.5 இன்ச்சு, டாட்டுடைய அகலம் வந்து 1.5 இன்ச்சு. டாட்டோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு உயரம் இருந்தால் போதுமான அளவு. முன்கழுத்து உயரம் வந்து 5.5 இன்ச்சு. இந்த 5.5 இன்ச்சுன்றது கரெக்டான அளவாக இருக்கும். ஏன்னா இதுக்கு மேலே ரொம்ப கீழே இறக்குனீங்க அப்படின்னா லோவாக இருக்கும். அதனால் இந்த அளவே போதுமான அளவு. ஹாம் ஹோல் சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 16 இன்ச்சு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேக் பேட்டர்ன் போடும்பொழுது பாதியாக தான் ஆக்கி போடுவோம் இல்லையா. அதனால் 8 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் தையலுக்கான அளவே வரும். இப்போ கொடுத்துருக்க அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா 35-36 இன்ச்சு சைஸுக்கான ப்ளவுஸ் பாடி மெஷர்மெண்ட் தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த அளவை உங்கள் பாடி மெஷர்மெண்ட்டோட கனெக்ட் பண்ணி நீங்கள் பேட்டர்ன் போட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறவங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.